வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன டோம் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிறப்பவே வந்து 13 லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் டப்படும் இருக்குது. இந்த சீரீஸோட அடல்ட் கண்டென்ட் பொறுத்தவரை இது ஒரு 18+ சீரீஸ் தான். இதில் ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்த்துருங்க, தனியாக மட்டும் இந்த சீரீஸை பாருங்கள். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ஹைப் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல கிரிப்பிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் நடக்கிற பாசா போராட்டம், அதுக்குள்ளார ராபரி, ட்ரக் டீலிங், ஒரு அப்பா வந்து பையனை திருத்தணும்னு நினைக்கிற அந்த முயற்சி, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுச்சு. பட் அந்த ஹைப்பை வந்து இந்த சீரியஸ் பார்த்ததுக்கப்புறமே அதை பூர்த்தி செஞ்சா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள வரப்போகலாம். இந்த சீரீஸோட கதை என்னென்னா, நம்ம ஊர்லெலாம் சொல்லுவாங்க வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த சீரீஸில் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு சிவில் போலீஸ் ஆஃபீஸர். அவரை பொறுத்தவரை இந்த பிரேசிலில் கொக்கைன் அப்படின்ற ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொக்கைனை எதிர்த்து ஒரு பெரிய வாரை பண்ணிகிட்டு இருப்பார். பட் அவரோட பிள்ளையான நம்ம ஹீரோ அந்த கொக்கைனுக்கு அடிமையாகி அவர் வாழ்க்கையை தொலைச்சிட்ருப்பார். பெட்ரோடம் கொக்கைனுக்கு அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ராபரிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அந்த கேங்கோட லீடராகவும் ஆயிடுறான். கடைசியில் பிரேசிலோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாகவும் மாறிடுறான். இதுக்கிடையில் அப்பாவான விக்டர் தன்னோட பிள்ளையை கடைசி வரையும் திருத்தர முயற்சியில் ஈடுபடுறாரு. பட் கடைசியில் அவர் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதைன்னு சொல்லலாம். இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு காஸ்டிங். இந்த கதையை பொறுத்தளவுக்கு 1970s அப்புறம் 2000s இந்த ரெண்டு இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய கதையை வந்து நான் லீனியராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஒரு சில பேரை பார்த்தா நீ சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த சீரீஸில் 1970s வரக்கூடிய அந்த கேரக்டர் வந்து வளர்ந்தா 2000s எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆளை வந்து பிடிச்சி போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான காஸ்டிங். ஒரே கேரக்டர் வந்து ரெண்டு பேர் ப்ளே பண்ணும் இதில். ஸோ அப்படின்றப்போ அந்த கேரக்டரோட அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து அந்த ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த சீரீஸில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸோட காஸ்டிங் டீமுக்கே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். இந்த சீரீஸோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிங். ஸோ ஆக்டிங் பொறுத்தவரை இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பர்ஃபெக்ட் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த அப்பா பையன் கேரக்டரில் நடித்த அந்த ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் தான் அந்த கேரக்டரே வந்து வேறு ஒரு கோணத்தில் வந்து நம்மளை ரசிக்கும்படியாக கொண்டு போய் விட்டுச்சு. அடுத்த பாசிட்டிவ் கேரக்டர் டிசைன். இந்த சீரீஸ் பொறுத்தவரை மெயின் லீட் கேரக்டர்ஸ்க்கான டெப்த் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த சீரீஸில் வரக்கூடிய அப்பா கேரக்டரான விக்டர் அண்ட் பையன் கேரக்டரான பெட்ரோடோம், அது போக 1970s வரக்கூடிய ஒரு ட்ரக் செல்லர் கேரக்டரான ரிபேரியோ, இந்த மூணு கேரக்டருமே வந்து கேரக்டர் டெப்த் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரைட்டிங்கில். அண்ட் எனக்கு பர்டிகுலராக அந்த ரிபேரியோ அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன்னே தெரியல. அண்ட் அப்பா கேரக்டர் பொறுத்தவரை தான் பையன் ஒவ்வொரு வாட்டியும் தப்பு செய்கிறப்போ அவனை திருத்தணும்னு நினச்சி இவர் எடுக்கிற முயற்சி, பட் அந்த முயற்சி எல்லாமே தோற்று போயிட்டு கடைசியில் அதே தப்பை அவன் திரும்ப செஞ்சு வந்து நிற்கிறப்போ அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவரோட அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரைட்டிங்கில் ரொம்ப டெப்த்தாக கொண்டு போயிருந்தாங்க. அதை ஆக்டிங்கில் வந்து அவர் வேறு லெவலில் கொண்டு போய்கிட்டு இருந்தார். அதே மாதிரி பெட்ரோடோம், ஸோ இவரோட கேரக்டர் பொறுத்தவரை அந்த அடிக்ஷன்லேருந்து இவரால் வெளியில் வர முடியலை. ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் ஆகிட்டு வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க சேர்க்க சேர்றத வந்து பார்த்து சேரணும்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரீஸில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அடிக்கடி அவனை திரும்ப திரும்ப அதே குழிக்குள்ளார போய் இழுத்து கொண்டு விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தன்னோடய ஃபேமிலியை பற்றி இவனுக்கு எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ இந்த பெட்ரோடோம் கேரக்டர். இந்த சீரீஸோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது சினிமாட்டோகிராஃபி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை அப்படின்றது 1970s அப்புறம் 2000s இந்த ரெண்டு இடைப்பட்ட காலத்தில் நடக்குது அப்படின்றப்போ இது ரெண்டையும் வந்து அவங்க வேறுபடுத்தி காட்டணும். ஏன்னா அந்த பிரேசில் அப்படின்ற நகரம் வந்து 1970s எப்படி இருக்கும், 2000s எப்படி இருக்கும், அந்த பீப்புளோட அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றப்போ அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கலர் டோனுமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சீரியஸ்லேயும் வந்து நிறைய டாப் ஆங்கிள் ஷாட் இருக்குது, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பீச்சில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அதே மாதிரி அந்த பிரேசில் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை வந்து எவ்வளோ நெருக்க நெருக்கமாக இருக்குது அப்படின்றத வந்து டாப் ஆங்கிள் வந்து நிறைய வாட்டி காட்டுவாங்க. அந்த ஷாட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்டிகுலர் அந்த சீரீஸில் வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே.
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஒரு வண்டியில் வேகமாக போய்கிட்டே இருக்கோம், ஒரு கட்டத்தில் பெட்ரோல் காலியாகி வண்டி நின்றுடுச்சு. பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்கு அப்படின்றதுனால வந்து வண்டியை கையிலே தள்ளிகிட்டே போவோம். அப்புறம் பெட்ரோல் போட்டதுக்கப்புறமே திரும்ப வண்டி ஸ்பீடாக போகும். ஸோ அதே தான் இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு அப்படின்றது வந்து நல்ல ஸ்பீடாக போகிற மாதிரியே நமக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமே வந்து நம்ம வண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி செம்ம ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகும். கடைசி ரெண்டு எபிசோடு வந்து திரும்ப பெட்ரோல் போட்டு வண்டி வேகமாக போகிற மாதிரி வந்து அந்த ரெண்டு எபிசோட்ஸும் வந்து வேகமாக போகும். இது என்னென்னா ஒரு கட்டத்தில் தயவு செஞ்சு இந்த சீரீஸை சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுதான் இந்த சீரீஸோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேரக்டர் டிசைன் பொறுத்தவரை மெயின் லீட் கேரக்டர்ஸை தவிர்த்து மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுக்கு எதுக்குமே பெருசாக ஸ்கோப்பே இல்லை. ஸோ அதனால் நிறைய கேரக்டர்ஸ் கூட நம்மளால் வந்து கனெக்டே ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சைடில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கேரக்டர்லாம் வந்து இந்த சீரீஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட அந்த ரைட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் இவங்க சரி பண்ணியிருந்துருக்கலாம். ஓவராலாக இந்த சீரீஸ் பற்றி சொல்லணும்னா, ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்த ஹைப்புக்கு இந்த சீரீஸ் அப்படின்றது வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீரீஸ்க்கு இப்போதைக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 10.7, என்னுடைய ரேட்டிங் 10.6. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.